definition 6.2 b parunga let m comma rho be a metric space and let capital A be a subset of capital M if A has either of properties of A and B of theorem 6.2a we say that capital A is connected enna solranga m indrathu set rho indrathu metric m comma rho indrathu metric space in the capital M ku or subset irukku adu capital A and the capital A venan prove panna poranga na connected nu solli prove pannom appo or whole set oda or universal set oda adoda subset vanda connected nu sollanum na அந்த ஏன்றது கனெக்டட்னு சொன்னோம்னா தியரம் 6.2a ஓட ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா கேபிட்டல் ஏவை கனெக்டட்னு சொல்லிடலாம் ஓகே தியரம் 6.2a வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம் அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் இதோட நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அப்போ ஒரு செட்டை கனெக்டட்னு சொன்னோம்னா இந்த வரக்கூடிய தியரம் 6.2a ஓட ப்ராப்பர்ட்டிஸ் ஏபியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸு 6.2a தியரத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது எம் கம்மர் ஒன்றது மெட்ரிக் ஸ்பேஸு ஏன்றது எம்மோட சப்செட்டு ஏ ஹேஸ் ஃபாலோயிங் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அது ரெண்டுமே ஈக்குவலன் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே இப்போ ப்ராப்பர்ட்டி ஏ பாருங்கள் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃபைண்ட் நான் எம்டி சப்செட்ஸ் A1 A2 ஆஃப் கேபிட்டல் எம் சஸ் தட் ஏ ஈக்குவல் டு A1 யூனியன் A2 A1 பார் இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு எம்டி A1 இன்டர்செக்ஷன் A2 பார் ஈக்குவல் டு எம்டி இதில் ஏ பார்ன்றது என்னது க்ளோசர் ஆஃப் ஏன்னு சொல்லிக்கலாம் ஓகே ரைட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஏல இந்த கண்டிஷனை சொல்ல முடியாதுன்றாங்க இந்த கண்டிஷன் சொல்ல முடியாது மீன்ஸ் என்ன அர்த்தம் இந்த கண்டிஷன்ஸ் பாசிபிள் கிடையாது இப்படியெல்லாம் எழுத முடியாது கேபிட்டல் ஏவை அப்படின்றாங்க என்ன கண்டிஷன்ஸ்னால் எம்ன்றது எம்முக்குள்ளே ரெண்டு சப்செட்ஸ் A1 A2 இருந்ததுன்னா கேபிட்டல் ஏவை வந்து A1 யூனியன் A2 ஆகும் அதில் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 எம்டி ஆகும் A1 இன்டர்செக்ஷன் A2 பார் வந்து எம்டி ஆகும் இருக்காது அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஏ ப்ராப்பர்ட்டி ஏ என்னென்னா இந்த கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரக்கூடாது ஏக்கு அப்படின்றது தான் அவங்க இட் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அப்போ ஏக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஏ கண்டிஷன்ஸு அதில் உள்ள கண்டிஷன்ஸு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது என்னென்ன கண்டிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது ஏவை வந்து ரெண்டு செட்டோட யூனியனாக எழுத முடியாது அந்த ரெண்டு செட்டு என்ன கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாது ஈக்குவல் டு எம்டின்னு இருக்கு பாருங்கள் A1 பார் இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு எம்டி A1 இன்டர்செக்ஷன் A2 பார் ஈக்குவல் டு எம்டி அந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரெண்டு செட்ஸோட யூனியனாக கேபிட்டல் ஏவை எழுத முடியாதுன்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஏ ஓகே நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பி பாருங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி பி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏ கம்ம ரோ இட்ஸ் செல்ஃப் ரிகார்டட் அஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் தென் தெர் இஸ் நோ செட் கேபிட்டல் ஏ அண்டு எம்டி விச் இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு இன் ஏ கம்ம ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்ற செட்டு வந்து இட் செல்ஃப் மெட்ரிக் ஸ்பேஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கேபிட்டல் ஏவும் எம்டி மட்டும் தானே இருக்கணும் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டாக இருக்கணும் ஏக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு சப்செட்டுமே எம்டியை தவிர வேறு எந்த ஒரு சப்செட்டுமே ஓப்பனாகவும் க்ளோஸ்டாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பியோட ஸ்டேட்மெண்ட் இதுதான் ப்ராப்பர்ட்டி ஏ அண்ட் பி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற கேபிட்டல் ஏக்கு பேர் என்னது கனெக்டடு இந்த ப்ராப்பர்ட்டி பி ஆகட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி ஏ ஆகட்டும் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்ன செய்யணும் அந்த கேபிட்டல் ஏ சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னா அந்த ஏக்கு பேர் என்னது ஏ இஸ் கனெக்டட்னு சொல்லிடலாம் என்னென்னு சொல்லிடலாம் ஏ இஸ் கனெக்டட்னு சொல்கிறதுக்கு இதுதான் டெஃபினிஷன்ஸ் புரிஞ்சதுங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு எக்ஸாம் இருக்குது பாருங்கள் கீழே என்ன எக்ஸாம் சொல்லியிருக்காங்க வி கேன் நவ் ஸோ தட் கேபிட்டல் ஏஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டர்வல் 0.1 யூனியன் க்ளோஸ்டு இன்டர்வல் 2.3 இஸ் நாட் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் இருக்கு பாருங்கள் நோட் போட்டிருக்காங்க பாருங்கள் வி கேன் ஸோ தட் கேபிட்டல் ஏஸ் ஈக்குவல் டு க்ளோஸர் ப்ராக்கெட் 0.1 யூனியன் க்ளோஸர் ப்ராக்கெட் 2.3 இஸ் நாட் ஏ கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் ஏன் அதை வந்து கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் இல்லைன்றாங்க ஏன் கேபிட்டல் ஏ இஸ் நாட் கனெக்டட்னு சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி அந்த ப்ராப்பர்ட்டி பியில் சொல்லியிருப்பாங்க கேபிட்டல் ஏவை வந்து கேபிட்டல் ஏவை கனெக்டட்னு சொன்னோம்னா ஏ மட்டும்தான் என்ன இருக்கணும் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டாக இருக்கணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு ஏவோட சப்செட் ஏவோட சப்செட் என்னது க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0.1 அந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0.1ன்றது என்ன சொல்லிட்டாங்க ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு ஏன் கேபிட்டல் ஏன்னு சொல்கிறாங்க அப்போ ஏ மட்டும்தான் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டு நாம் படித்தோம் ஆனால் இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் அதோட சின்ன சப்செட்டு 0.1ன்றதும் ஓப்பன் அண்டு க்ளோஸ்டாக வந்துருச்சு அப்போ ஏ வந்து கனெக்டடாக இருக்காது இது எதை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பியை வச்சு சொல்லியிருக்காங்க ஓகே
நெக்ஸ்ட் பாருங்கள் தியரம் 6.2c பாருங்கள். த சப்செட் கேபிட்டல் ஏ ஆஃப் ஆர் இஸ் கனெக்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இருக்குங்களா. அப்போ இது பார்ட் ஏ. இதுக்கப்புறம் வர டேர்ம்ஸ் என்னது பார்ட் பி. ஓகே, பார்ட் ஏவை அசைன் பண்ணிவிட்டு பார்ட் பி எஃப் பண்ணணும், அடுத்து பார்ட் பி அசைன் பண்ணிவிட்டு பார்ட் ஏவை எஃப் பண்ணணும். ஓகே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த சப்செட் ஏ ஆஃப் கேபிட்டல் ஆர் இஸ் கனெக்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வென் எவர் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு ஏ வித் ஏ லெஸ் தென் பி, தென் சி பிலாங்ஸ் டு ஏ ஃபார் எனி சி சஸ் தட் ஏ லெஸ் தென் சி லெஸ் தென் பி. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ற ஒரு எலமெண்ட்டு கேபிட்டல் ஏல இருக்குது, பீன்ற ஒரு எலமெண்ட்டு கேபிட்டல் ஏல இருக்குது. இப்போ ஏ லெஸ் தென் பியாக இருக்கும்போது ஏக்கும் பிக்கும் நடுவில் சின்னு ஒரு எலமெண்ட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அப்படி எக்ஸிஸ்ட் ஆகி அந்த ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ கமா ஏ கமா பின்றது சப்செட் ஆஃப் ஏவை வந்துருச்சு வந்துடணும் அப்படின்றாங்க. அதாவது கேபிட்டல் என்னென்ன ஃப்ரூவ் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் கேபிட்டல் ஏ இஸ் கனெக்டட்னு சொல்லணும். கேபிட்டல் ஏன்றது ஆரோட சப்செட்டு, ஆர் எல்லாமே ஓப்பன் இன்டர்வல்னு நமக்கு தெரியும், ஆரோட சப்செட் எல்லாம் ஓப்பன் இன்டர்வல்னு நமக்கு தெரியும். இப்போ கேபிட்டல் ஏவை வந்து கனெக்டட்னு சொல்லணும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏக்குள்ள இது பார்ட் பி. பார்ட் பி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ கேபிட்டல் ஏக்குள்ளே ஸ்மால் ஏன்னு ஒரு எலமெண்ட்டும், கேபிட்டல் ஏல ஸ்மால் பின்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க என்ன கண்டிஷனோட, ஏ லெஸ் தென் பி. அது அப்படி இருக்கும்போது சின்னு ஒரு எலமெண்ட்டு கேபிட்டல் ஏல எக்ஸிஸ்ட் ஆகி அது வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அந்த ஓப்பன் இன்டர்வல், அந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சப்செட் ஆஃப் ஏவாக வரணும். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, கேபிட்டல் ஏவை கனெக்டட்னு அசைன் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சப்செட் ஆஃப் ஏன்றது ஏ இஸ் இன்டர்வல்னு சொன்னால் போதும். இந்த இது வந்து கோல்பர்க்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட். இந்த தியரம் 6.2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த தியரம் 6.2 எதில் இருக்குது, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, இதே ஸ்டேட்மெண்ட்டை ஆர்மோம் புக்கில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரூஃபை எடுத்துக்க போகிறேன். அதனால் இதே ஸ்டேட்மெண்ட் ஆர்மோம் புக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆர்மோம் புக்கில் உள்ள ஸ்டேட்மெண்ட் கரெஸ்பாண்டிங்காக ப்ரூஃப் சொல்லிவிட்டால் அந்த ப்ரூஃபை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த தியரம் 6.2c யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்மோம் புக்கில் உள்ள ப்ரூஃபை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, கேபிட்டல் சப்ஸ்பேஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர், எ சப்ஸ்பேஸ் ஆஃப் கேபிட்டல் ஆர்ன்றதை என்னென்னு எடுத்துக்க போகிறீங்க, கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் அப்போ கேபிட்டல் ஏ இஸ் கனெக்டட், இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, கேபிட்டல் ஏ இஸ் கனெக்டட் இஃப் ஒன்லி இஃப் கேபிட்டல் ஏ இஸ் ஆன் இன்டர்வல். ஏன்னா கேபிட்டல் ஏன்றது அந்த கோல்பர்க்கில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிஏ சப்செட்டாக கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ கேபிட்டல் ஏவும் ஆல்மோஸ்ட் இன்டர்வல் தான் அர்த்தம். ஓகேங்களா, அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். கேபிட்டல் ஏ கனெக்டடாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் இஃப் கேபிட்டல் ஏ இஸ் இன்டர்வல். இதை தான் அந்த 6.2c கோல்பர்க் புக்கில் கொடுத்துருந்தாங்க. இங்கே தீரம் 5.3 ஆர்மோ புக்கில் நம்ம இந்த இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். ரெண்டுமே சேம் ப்ரூஃப் தான். இந்த ப்ரூஃப் எடுத்து நீங்கள் 6.2c 6.2c நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். என்னென்னு ப்ரூவ் பண்ணோம், பார்ட்டி என்னது கேபிட்டல் ஏ இஸ் கனெக்டட். ஓகே, பார்ட் பி என்னது கேபிட்டல் ஏ இஸ் இன்டர்வல். ஓகே, இப்போ கேபிட்டல் ஏ என்னென்னு செய்கிறேன்னா கனெக்டட்னு அசைன் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன், கேபிட்டல் ஏவை இன்டர்வல்னு ப்ரூவ் பண்ணணும். இதை தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன்னா கான்ட்ராபாசிவ் மெத்தட் எடுத்துக்கிறேன். கான்ட்ராபாசிவ் மெத்தட்னு என்ன அர்த்தம், சப்போஸ் ஏ இஸ் நாட் ஆன் இன்டர்வல்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ இஸ் நாட் ஆன் இன்டர்வல்னா கான்ட்ராடிக்ஷனில் என்ன வந்துடணும், ஏ இஸ் நாட் கனெக்டட்னு வரணும். இங்கே பாருங்கள் கீழே கான்ட்ராடிக்ஷனில் ஏ இஸ் நாட் கனெக்டட்னு வந்துருச்சு. அப்போ இன்டர்வல் இல்லைன்னா கனெக்டட் கிடையாது, அப்போ கனெக்டடாக இருந்தால் இன்டர்வலாக இருக்கும். அதுதான் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இன்டர்வல் இல்லைன்னா கனெக்டட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ கனெக்டடாக இருந்துச்சுன்னா இன்டர்வலாக இருக்கும் அப்படின்றத சொல்லப்போம். ஓகே, இப்போ சப்போஸ் ஏ இஸ் நாட் ஆன் இன்டர்வல்னு எடுத்தாச்சு, ஏ இன்டர்வல் கிடையாதுன்னா என்ன அர்த்தம், இன்பிட்வீனில் வேறு எந்த எலமெண்ட் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் லைனில், தென் தேர் எக்ஸிஸ் ஏபிசின்னு மூணு நம்பர் கேபிட்டல் ஆரில் இருக்குது, ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சின்ற ரிலேஷனில் இருக்குது. இப்போ ஏசி ஏகமா சி கேபிட்டல் ஏல இருக்குது, பட் பின்ற நம்பர் ஏக்குள்ளே இல்லை. ஏன்னா ஏன்னு அர்த்தம், இன்டர்வல் கிடையாது. இப்போ ஏசி ரெண்டு நம்பருமே கேபிட்டல் ஏல இருக்குது,
பின்ற நம்பரும் கேபிட்டல் ஏல இருந்தால் ஏக்கு பேர் என்னது இன்ட்ரவல்னு ஆயிரும். ஓகேங்களா? ஆனால் பின்ற நம்பர் கேப் ஏன்றது இன்ட்ரவல் இல்லைனால பின்ற நம்பர் கேபிட்டல் ஏல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, லெட் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். லெட் A1 சிக்வல் டு A1 ஒரு செட் எடுக்கிறாங்க. என்னவா இருக்குது? A1 சிக்வல் டு மைனஸ் இன்ஃபினி டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இதுக்குள்ளே என்ன எலமெண்ட் வரும்? நமக்கு ஸ்மால் ஏ வந்துருமா? ஏன்னா ஸ்மால் ஏனவா இருக்குது, லெஸ் தென் பியாக இருக்குது. ஓகே, ஆல்ரெடி ஏன்ற எலமெண்ட்டு கேபிட்டல் ஏல இருக்குது. அப்போ மைனஸ் இன்ஃபினி கம்மா பிக்குள்ளே இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஸ்மால் ஏ இருக்கும். அப்போ ஸ்மால் ஏ இன்டர்செக்ஷன் ஏன்றப்ப ஸ்மால் ஏ வந்துடும். அப்போ A1க்குள்ளே அட்லீஸ்ட் ஏன்ற எலமெண்ட்டு இருக்கும். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். A2 சீக்குவல் டு பி கம்ம இன்ஃபினிட்டி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ நமக்கு என்ன தெரியும்? பி லெஸ் தென் சின்னு தெரியும். அப்போ சின்ற எலமெண்ட்டு பி கம்ம இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கும். அப்போ சி ஆல்ரெடி என்ன நமக்கு என்ன தெரியும்? சி வந்து ஏக்குள்ளே இருக்குது. அப்போ A2க்குள்ளே கண்டிப்பாக என்ன வந்துடும்? சின்ற எலமெண்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். சின்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா பி அண்ட் பி கம்ம இன்ஃபினிட்டி ஆர் ஓப்பனிங் கேபிட்டல் ஆர், எல்லாமே ஓப்பன் இன்டர்வல், ஆருக்கு கீழே இருக்கக்கூடிய ஓப்பன் இன்டர்வல். இப்போ A1 அண்ட் A2 ஆர் ஓப்பன் செட்ஸ் இன் ஏ. ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், A1ன்றது ஒரு ஓப்பன் இன்டர்வல் இன்டர்செக்ஷன் கேபிட்டல் ஏ. அப்போ ஓப்பன் இன்டர்வல் இன்டர்செக்ஷன் ஏனா A1 என்னவாக மாறிடும்? ஓப்பனின் கேபிட்டல் ஏவாக மாறிடும். பாருங்கள், A1 ஓப்பனின் கேபிட்டல் ஏல தான் அது ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி A2 வந்து ஓப்பனின் கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருப்பாங்க. இருக்காங்க பாருங்கள், A1, A2 ஆர் போத் ஆர் ஓப்பனிங் எதுக்குள்ளே? கேபிட்டல் ஏக்குள்ளே. கேபிட்டல் ஏ இஸ் நாட் ஆன் இன்டர்வல், ஸோ இட் இஸ் நாட் ஆன் ஓப்பன். பட் A1, A2 ரெண்டுமே என்னவாக இருக்குது? ஏக்குள்ளே இன்டர்செக்ஷன் போடுற போது ஏக்குள்ளே வரக்கூடிய ஓப்பன் செட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஆல்சோ A1 இன்டர்செக்ஷன் A2 ஈக்குவல் டு எம்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த இருக்குல்ல A1, A2 இந்த காம்பினேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா A1லேயும் A2லேயும் காமன் எலமெண்ட் இருக்காது. ஆல்ரெடி என்ன சொன்னேன், A1க்குள்ளே ஏன்ற எலமெண்ட்டும் A2க்குள்ளே சின்ற எலமெண்ட்டு தான் இருக்குன்றேன். அப்போ இது ரெண்டுமே காமன் எலமெண்ட் கிடையாது. அப்போ ரெண்டுமே என்ன இருக்கும்? எம்டியாக இருக்கும். ஆனால் A1 யூனியன் A2 போட்டால் என்னவாக இருக்கும்? கேபிட்டல் ஏவாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டு டேமுக்கு யூனியன் போடுங்கள். ரெண்டு டேமுக்கு யூனியன் போட்டால் என்னவாக கேபிட்டல் ஏ வந்துருந்தா, ஏன்னா இதுக்குள்ளே ஸ்மால் ஏ, இதுக்குள்ளே ஸ்மால் சி. அந்த ஏசின்ற ரெண்டு எலமெண்ட் மட்டும் தான் இதில் இருக்குது, கேபிட்டல் ஏல இருக்குது. தெர்ஃபோர் கேபிட்டல் ஏன்றது தான் அந்த A1 யூனியன் A2. ஓகே, இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஏன்றது A1லேயும் சின்றது A2லேயும் இருக்குது. அப்போ A1 நான் எம்டி, A2 நான் எம்டி, A2 நான் எம்டி. ஓகே, இப்போ ஏன்றதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? அப் டு திஸ் கண்டிஷன்ஸ், இந்த மொத்த கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ஏவை என்ன சொல்லிடலாம்? A1 இஸ் யூனியன் ஆஃப் 2 டிஜாயிண்ட். இந்த இருக்கும் பாருங்கள், A1ன்றது ரெண்டு செட்டோட யூனியனாக இருக்குது. அந்த ரெண்டு செட்டு என்னவாக இருக்குது? டிஜாயிண்டாக இருக்குது. இதுக்கு பேர் என்னது? டிஜாயிண்ட்னா இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எம்டி. ஆனால் டிஜாயிண்ட் நான் எம்டி செட்ஸு, நான் எம்டின்றது இங்கே ரெண்டு செட்டும் நான் எம்டி, ஆனால் டிஜாயிண்டாக இருக்குது. டிஜாயிண்ட் மீன் அதுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது எம்டியாக இருக்கும். தனித்தனியாக பார்க்கும்போது நான் எம்டி. அந்த ரெண்டு செட்டோட யூனியனாக கேபிட்டல் ஏவை எழுத முடிஞ்சுன்னா கேபிட்டல் ஏக்கு பேர் என்ன அர்த்தம்? நாட் கனெக்டட். அப்படி எழுதக்கூடாது. இதை தான் ப்ராப்பர்ட்டி ஏல சொல்லியிருப்பாங்க. ஒரு செட்டு கேபிட்டல் ஏவை கனெக்டட்னு சொன்னோம்னா ப்ராப்பர்ட்டி ஏ அண்ட் பிஏ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே கேபிட்டல் ஏன்றது ப்ராப்பர்ட்டி ஏவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கேபிட்டல் ஏ இஸ் நாட் கனெக்டட்னு வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், கேபிட்டல் ஏ இஸ் நாட் கனெக்டட். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? ஏவை வந்து இஸ் நாட் இன்டர்வல் எடுத்தோம், கனெக்டடாக வந்துருச்சு. நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம்? ஏவை வந்து கனெக்டட்னு அசியூம் பண்ணியிருந்தோம். இங்கே நாட் கனெக்டட்ன்றதுனால கான்ட்ரடிக்ஷன். ஏன் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு? இன்டர்வல் இல்லைன்னு எடுத்தனால. அப்போ கண்டிப்பாக ஏ என்னவாக தான் இருந்தாகணும்? ஏன்றது இன்டர்வலாக இருந்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்ட் ஒன்று அசியூம் பண்ணிவிட்டு பார்ட் டூவை ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யணும் நெக்ஸ்ட்டு? பார்ட் டூவை இதை அசியூம் பண்ணிக்கோங்க, இப்போ கனெக்டடாக இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கான்வர்ஸ் பார்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் லைனில் பாருங்க, கான்வர்ஸ்லி கான்வர்ஸ்லி கேபிட்டல் ஏ இஸ் ஆன் ஓப்பன்
ஏ வேணும்னு எடுத்திருக்காங்க, ஓப்பன்ன்றன்னு எடுத்தாச்சு. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், கேபிட்டல் ஏ இஸ் கனெக்டட்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் நான் என்ன செய்கிறேன்னா, சப்போஸ் கேபிட்டல் ஏ இஸ் நாட் கனெக்டட்னு எடுத்துக்கிறேன். அப்போ கேபிட்டல் ஏன்றது கனெக்டட் இல்லை, அப்போ கேபிட்டல் ஏன்றது கனெக்டட் இல்லைன்னா நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும், கேபிட்டல் ஏ இஸ் நாட் இன்டர்வல்னு சொல்லி கான்ட்ரடிஷன் மெத்தட் கொண்டு வந்துடலாம். கேபிட்டல் ஏ இஸ் நாட் கனெக்டட், நாட் கனெக்டட்னா ஏவை எப்படி எழுதலாம், ஏவை வந்து ரெண்டு செட்டோட யூனியனாக எழுதலாம். அந்த ரெண்டு செட் என்னவாக இருக்கும், நான் எம்டியாக இருக்கும், ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் எம்டியாக இருக்கும். இதில் ஏ ஒன் ஏ டூ ரெண்டுமே என்னவாக இருக்கும், ஒன்று ஓப்பனாக இருக்கணும் இல்லை ரெண்டுமே க்ளோஸ்டாக இருக்கணும். இங்கே ரெண்டுமே என்னவென்னு எடுத்துக்கிறாங்க, க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, சூஸ் ஏ ஒன்றது நான் எம்டி தானே, அப்போ அதுக்குள்ளே எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கலாமா, எடுத்தாச்சு. அதே மாதிரி ஏ டூன்றது நான் எம்டி தானே, அப்போ அதுக்குள்ளே இஜெட்னு ஒரு எலமெண்ட் எடுக்கலாமா, எடுத்தாச்சு. இப்போ ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூ போட்டால் என்ன இருக்கும், எம்டி. ஏன்னா ஏ ஒன்க்குள்ளே எக்ஸும் ஏ டூக்குள்ளே இஜெட்டும் இருக்கிறனால ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் போட்டால் என்னவாக தான் இருக்கும், எம்டி தான் வரும். ஏன்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு இஜெட்னு நமக்கு தெரியும், வித் ஆஃப் லாஸ் ஆஃப் ஜெனரிட்டி அப்படின்னு அர்த்தம். எல்லாமே நம்பர் தான், அப்போ ரெண்டு நம்பர் எடுத்தால் ஒரு நம்பர் முன்னாடி நம்பருக்கு என்ன இருக்கும், லெஸ் தானே இருக்கும். நான் இங்கே வந்து எக்ஸ் லெஸ் தென் இஜெட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைன் என்ன பாருங்கள், நவ் சீன்ஸ் ஏ இஸ் ஆன் இன்டர்வல் வி ஹாவ், ஏன்றது இன்டர்வல்னு தெரியும், அப்போ ஏன்றது இன்டர்வல்னால் அதுக்குள்ளே வரக்கூடிய செட்ஸோட காம்பினேஷன்ஸையும் போட்டால் என்ன இருக்கும், இன்டர்வலாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இங்கே எக்ஸ் இஜெட் ரெண்டுமே என்ன இருக்கும், இன்டர்வல் தானே, எக்ஸ் லெஸ் தென் இஜெட்னா அது ஒரு இன்டர்வலில் கன்சிடர் பண்ணலாம். அந்த இன்டர்வலில் வந்து நான் க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிறேன், அப்போ க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட் க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட் என்னவாக இருக்கும், சப்செட் ஆஃப் கேபிட்டல் ஏவாக இருக்கும். ஏன்னா கேபிட்டல் ஏன்றது ஏ ஒன் யூனியன் ஏ டூவாக இருக்குது, அப்போ ஏ ஒன்க்குள்ளே எக்ஸும் ஏ டூக்குள்ளே இஜெட்டும் இருக்குது. மொத்தமாக ஒரு இன்டர்வலாக போடும்போது ஏக்கு கீழே தான் இருக்க போகுது, அப்போ க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட் சப்செட் ஆஃப் ஏன்னு தெரியும். ஏன்றது என்னது, ஏ ஒன் யூனியன் ஏ டூ, அப்போ ஏக்கு பதில் என்ன செய்றீங்க, ஏ ஒன் யூனியன் ஏ டூ போடுங்க, அப்போ எக்ஸ் கமா இஜெட் சப்செட் ஆஃப் ஏ ஒன் யூனியன் ஏ டூவாக மாறிடும். தெர்ஃபோர் எவ்ரி எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா இஜெட் இஸ் எய்தர் ஏ ஒன் ஆர் இன் ஏ டூ. அப்போ எக்ஸ் கமா இஜெட்டுக்குள்ளே அந்த க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா அது என்ன இருக்கும், ஒன்று ஏ ஒனில் இருக்கும் அப்படி இல்லையா ஏ டூவில் இருக்கும். நெக்ஸ்ட்டில் எடுத்து பாருங்கள், லெட் ஒய்ஸ் ஈக்குவல் டு லீஸ்ட்டு அப்பர் பவுண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. நிமிஷம் லெட் ஒய்ஸ் ஈக்குவல் டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸ் க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் போடும்போது அதில் வரக்கூடிய நம்பர்ஸ்லேயே பெரிய நம்பர் எடுத்துக்கிறாங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஏ ஒன்குள்ளே அப் டு எக்ஸ் வரையும் நம்பர் இருக்குது. ஓகே, ஏ டூக்குள்ளே இஜெட் வரையும் இருக்கும், அப்போ ஒய்ன்றது அப்பர் பவுண்டுன்றப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் நடுவில் இருக்கும், மேக்ஸிமம் இஜெட்டை வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, அப்படின்றப்ப இந்த ஒய்ன்ற எலமெண்ட்டு எக்ஸுக்கும் இஜெட்டுக்கும் நடுவில் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னு தெரியும், எக்ஸ் கமா இஜெட் க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ் கமா இஜெட் சப்செட் ஆஃப் ஏன்னு தெரியும். ஓகே, இப்போ ஒய்ன்ற எலமெண்ட்டு எக்ஸுக்கும் இஜெட்டுக்கு நடுவில் வரனால ஆட்டோமேட்டிக்காக ஒய் எதுக்குள்ளே போயிடும், கேபிட்டல் ஏக்குள்ளே போயிடும். அதுதான் நெக்ஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, அப்போ ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏக்குள்ளே வந்துடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்ல என்ன பாருங்கள், லெட் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தென் பை டெஃபினேஷன் ஆஃப் லிஸ்ட் அப்பர் பவுண்ட் தேர் எக்ஸ் இஸ் டி பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன் சஸ் தட் ஒய் மைனஸ் எப்சிலான் சஸ் தட் ஒய் மைனஸ் எப்சிலான் லெஸ் தென் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். என்ன சொல்கிறாங்கன்னா, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் டெஃபினேஷன்ஸ் படி, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அதுபடி என்னவாக இருக்கும், டீன்ற ஒரு எலமெண்ட்டு எக்ஸ் கமா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒனில் இருந்ததுன்னா ஒய்ன்றதை நம்ம என்ன வச்சுருக்கோம், லீஸ்ட் அப்பர் பவுண்டு. அப்போ வேறு ஒரு நம்பர் அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே வந்தால் அந்த நம்பர் என்னவாக இருக்கும், டீன் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அந்த டீன்ற நம்பர் என்னவாக இருக்கும், ஒய்க்கு கீழே இருக்கும். ஓகே, ஏன்னா ஒய்ன்றது தான் லீஸ்ட் இருக்கிறதுலே பெரிய நம்பர்லேயே லீஸ்ட் நம்பர். ஓகே, அப்போ டீன்றது ஒய்யை விட கம்மியாக இருக்கும், அட் த சேம் டைம் ஒய் மைனஸ் எப்சிலான விட அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் பை டெஃபினேஷன் ஆஃப் லீஸ்ட் அப்பர் பவுண்டு படி. ஓகே, இப்போ தெர்ஃபோர் ஒய் மைனஸ் எப்சிலான் கம்மா ஒய் ப்ளஸ் எப்சிலான் இன்டர்செக்ஷன் எக்ஸ் கம்மா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன் சி கோட் என்ன இருக்கும், நாட்டி கோட் எம்டி. ஏன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது,
ஏன்னா இதுக்குள்ள டீன்ற எலமெண்ட் இருக்குது, இதில் என்ன இருக்கும் டீன்ற எலமெண்ட் இருக்கும், அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும் நாட் ஈக்குவல் டு எம்டியாக மாறிடும். ஆனால் டீன்ற எலமெண்ட் தான் காமனாக இருக்குது, ஆனால் ஒய் இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒய் வந்து இதில் இருக்கும், ஒய் வந்து இதுக்குள்ளே இருக்கும், இதில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஒய் எதுக்குள்ளே போயிடும், இதோட க்ளோஸருக்குள்ளே வந்துடும். இந்த ஒய் வந்து என்ன வரும், அந்த எக் க்ளோஸ் இன்டர்வல் எக்ஸ்கமா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னோட க்ளோஸருக்குள்ளே போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருப்போம், ஒரு ஓப்பன் இன்டர்வல் வந்து ஒரு செட்டோட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலில் உள்ள எலமெண்ட் எல்லாம் அதோட க்ளோஸருக்குள்ளே போயிடும். அந்த செட்டோட க்ளோசர் இந்த செட்டோட க்ளோஸருக்குள்ளே போயிடும். அதனால தான் ஒய்யின்றது அந்த செட்டோட க்ளோசரில் இருக்குது, எக்ஸ்கமா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன்னோட க்ளோசரில் போயிடுச்சு. தெர்ஃபோர் இப்போ இதோட க்ளோசரில் இருக்குது, ஆல்ரெடி நமக்கு தெரியும் எக்ஸ் கம்மா இஜெட்ன்றது க்ளோசர் செட்டு, ஏ ஒன்று என்ன எடுத்துருக்கீங்க அதுவும் க்ளோசர் செட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோசர் செட் இஸ் க்ளோசர்னு நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக என்னாகும், இந்த செட்டு என்னவாக தான் இருக்கும், க்ளோசர் செட்டு. க்ளோசர் செட்டுக்கு நீங்கள் பார் போட்டால் என்ன தான் இருக்கப்போகுது, திரும்ப அதே தான் வரப்போகுது. அப்போ அதை தான் எழுதியிருப்பாங்க, ப்ராக்கெட்டில் கூட எழுதியிருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கம்மா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன் இஸ் க்ளோஸ்டு, தெர்ஃபோர் ஒய் பிலாங்ஸ் டு க்ளோசர் இன்டர்வல் எக்ஸ் கம்மா இஜெட் இன்டர்செக்ஷன் ஏ ஒன்று வந்துருச்சு. இப்போ இன்டர்செக்ஷனுக்குள்ளே இருக்கிறனால இந்த செட்டுக்குள்ளேயும் இருக்கும், இந்த செட்டுக்குள்ளேயும் ஒய் இருக்கும். அப்போ ஒய்யை வந்து ஏ ஒன்னில் கொண்டு வந்தாச்சு. பாருங்கள் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், அகைன் பை டெஃபினிஷன் அகைன் பை டெஃபினிஷன் ஆஃப் ஒய் கமா ஒய் ப்ளஸ் எப்சிலான் பிலாங்ஸ் டு ஏ டூ ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ சஸ் தட் ஒய் ப்ளஸ் எப்சிலான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இஜெட். என்ன சொல்கிறாங்கன்னா ஒய் ஒய் ப்ளஸ் எப்சிலான் ரெண்டுமே எதில் இருக்கும், ஏ டூக்குள்ளே இருக்கும். ஃபார் ஆல் ஏன்னா ஒய்ன்றது வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் தட் இன்டர்வல் எடுத்திருந்தோம். ஓகே, அப்போ டெஃபினிஷன் ஆஃப் ஒய் படி என்ன சொல்லுவாங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் ஒய் படி கண்டிப்பாக ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இஜெட்டு கண்டிஷன் வரும்னா, ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இஜெட்னு நமக்கு தெரியும். அப்போ ஒய்யோட பெரிய நம்பர் என்னது, ஒய் ப்ளஸ் எப்சிலான். அப்போ டெஃபினிஷன் படி இந்த ஒய் ப்ளஸ் எப்சிலான் என்னவாக இருக்கலாம், இஜெட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மேபி இஜெட்டாக இருக்கலாம். அதனால் ஒய் ப்ளஸ் இஜெட் கண்டிப்பாக எதுக்குள்ளே வந்துடும், ஏ டூக்குள்ளே வந்துடும். ஓகே, அப்போ ஒய் ப்ளஸ் எப்சிலான்றது தான் ஏட்டுக்குள்ளே இருக்குது, ஒய்யின்றது கிடையாது. ஒய்யின்றதை நெக்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம், பாரல் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸ் இஸ் சஸ் தட். அப்போ ஒய் ப்ளஸ் எப்சிலான் என்ன இருக்கலாம், இஜெட்டாக இருக்கலாம், இல்லை ஏஸ்ட்டுக்கு நேராக இருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், ஒய் ப்ளஸ் எப்சிலான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இஜெட்னு அர்த்தம். ஒய் ப்ளஸ் எப்சிலான் லெஸ் ஆர் ஈக்குவல் டு இஜெட்னா தேர் ஃபோர் ஒய் எதுக்குள்ளே வந்துடும், ஏ டு பார்க்குள்ளே வந்துடுமா. ஏன்னா ஒய் ப்ளஸ் எப்சிலான்றது இஜெட்டாக இருக்கும்போது விச் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ டூன்னு சொல்லிடலாம். அப்போ இதோட நியரஸ்ட் நம்பர் என்னது, ஒய் ப்ளஸ் எப்சிலானோட நியரஸ்ட் நம்பர் ஒய். அப்போ இது ஏ டூக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எதில் வந்துடும், ஏ டூ பார்க்குள்ளே வந்துடும். அதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, தேர் ஃபோர் ஒய் பிலாங்ஸ் டு ஏ டூ பார். ஆனால் நமக்கு என்ன தெரியும், சின்ஸ் ஏ டூன்றது க்ளோஸ்டு, க்ளோஸ்டுக்கு பார் போட்டால் என்ன இருக்கும், திரும்ப அதே செட்டு, அதனால் ஒய் பிலாங்ஸ் டு ஏ டூன்னு வந்துடும். இப்போ ஒய் எதில் எடுத்தீங்க, ஏ ஒன்று எடுத்தீங்க, இப்போ ஒய் எதில் வந்துருச்சு, ஏ டூவில் இருக்குது. அப்போ ஒய்ன்றது ஏ ஒன் ஏ டூ ரெண்டுத்துலேயும் இருக்குது, தேர் ஃபோர் ஒய் பிலாங்ஸ் டு ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூவாக வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூக்குள்ளே என்ன இருக்குது, ஒய்ன்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அது என்னவாக இருக்குது, நாட் ஈக்குவாலிட்டி எம்டின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அசியம் பண்ணிருப்போம்ல, அசம்சனில் என்ன, அதாவது இப்போ ஒய் பிலாங்ஸ் டு ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூனா, அப்போ ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூ என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு எம்டின்னு வந்துடும். ஆனால் நீங்கள் அசியூம் பண்ணிங்க பாருங்கள், உங்கள் அசம்சன், அந்த அசம்சனில் ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூவை எம்டின்னு வச்சுருந்துருக்கீங்க, போய் பாருங்கள் இந்த இடத்துல உங்கள் அசம்சன்ஸ் என்னென்னு வச்சுருக்கீங்க, ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூவை எம்டின்னு எடுத்தீங்க. ஆனால் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூவில் காமனாக ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூ நாட் ஈக்குவல் டு எம்டி, அப்போ விச் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன் டூ ஏ ஒன் இன்டர்செக்ஷன் ஏ டூக்கு எம்டி.
ஏன் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு, ஏவை வந்து நாட் கனெக்ட் இது நம்ம நாட் கனெக்டட்னு எடுத்தோம், ஓகே அதனால் இது கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ ஏ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், கனெக்டடாக தான் இருக்கணும், ஓகேங்களா. அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இதுதான் தேவை ப்ரூஃப்.